இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப வந்து அடுத்து கதையில எல்லாரும் தனித்தனியா எப்படி வளர்ந்து வராங்க அப்படின்னு பாப்போம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தேவையில்லாத ஒரு வேலையை வந்து மூர்த்தி செஞ்சார். ஜனார்த்தனன் வில்லன், அவர் வந்து இந்த கதையில வந்து தன்னுடைய பொண்ணு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக பொண்ணையும் மாப்பிள்ளையை வந்து அந்த வீட்டுக்கே அனுப்ப வேணாம். ஏன்னா வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது நிம்மதியா இருக்கிற மாதிரி விஷயங்கள் நடக்கவே இல்லை. ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும் அப்படின்னா கூட அதுக்கு ஒத்துக்கல, எல்லா விஷயத்துக்குமே வந்து எங்கள்கிட்ட தான் கேட்கணுங்கிற மாதிரி இது பண்ணாங்கன்னு அவருடைய மைண்ட் செட்ல அவருக்கு இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்தா நான் திருப்தியா போவே முடியாது, நிம்மதியா நான் உன்னை எப்படி வளர்த்தேன், நீ குடத்தை தூக்கிட்டு இருக்க, அதை பண்ணிட்டு இருக்க, இதை பண்ணிட்டு இருக்க, நீயே தேர்ந்தெடுத்துட்ட வாழ்க்கை ஆனால் இவ்வளவு மோசமா போகுது, நான் பைக்கை கொடுத்தேன் காரை கொடுத்தேன் என்ன பண்ணாலும் வேணாம்னு வேற சொல்லிடுறீங்கன்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாருல. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து மூர்த்தியோட கஸ்டமருக்குலாம் கால் பண்ணி வந்து அதெல்லாம் இனிமேல் திருப்பி ஜீவா கால் பண்ணக்கூடாது, பாண்டியன் ஷோஸ்க்கும் இனிமேல் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. இப்பவாச்சும் மூர்த்தி என்ன யோசிச்சிருக்கணும், நம்ம பையன் நம்ம தம்பி அப்படிலாம் பண்ண மாட்டான், பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னு மனசில் கொஞ்சூண்டாச்சு தோணிருக்கணும்ல, அதெல்லாம் தோணவே இல்லை. உடனே அவனடா சொல்றது நான் பண்ணுறான் பாடுறான்னு 10-12 கஸ்டமர் கால் பண்ணி அதுக்கெல்லாம் வந்து பெரிய கஸ்டமருக்கெல்லாம் இனிமேல் ஜீவாவுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் ஜீவாக்கு தெரிஞ்சா ஜீவா கொந்தரிச்சு நீ என்னையா சொல்றது அப்படின்ட்டு அவரை நல்லா ஏத்தியோட எல்லாரும் சேர்ந்து கீ கொடுக்க அவர் உடனே கொஞ்சம் வருத்தப்பட்டு அழுதுட்டு நான் திருப்பி காமிக்கிறேன் அப்படின்னு அந்த கஸ்டமரை பிடிக்கிறதுக்கு இவங்க மாமனாரோட சூப்பர் மார்க்கெட்ல வேலைக்கு சேர்ந்து உன் கஸ்டமர்லாம் நீ ஏன் கஸ்டமர் அப்படின்னு முழு வில்லன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நடுவில் கண்ணனும் ஐஸ்வர்யாவும் பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரொமான்ஸ் ஜாலியா பண்ணு இருக்காங்க. இடத்த விட்டே நகர முடியாது, எனக்கு முடியல, எனக்கு ஜூஸ் கைக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்த ஐஸ்வர்யா இப்ப வடை செய்யறாங்க, பாயாசம் செய்வாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, கிளம்பி நாங்க வந்து சினிமாக்கு போலாங்கிறாங்க. ஸோ அங்க இருந்த வரைக்கும் எல்லாம் நடிப்பா கோபால் அப்படிங்கிற மாதிரி கண்ணனுக்கும் இடையில கண்ணனுக்கு வேலை போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் மட்டும் வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி அடிக்கடி யாருக்கும் தோணிட்டே இருக்கு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ.